சார், குட் மார்னிங் டு ஆல். சார், நான் புனிதா இன்ஸ்பெக்டர் பேசுகிறேங்க, வெள்ளூர் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து. இப்போ இந்த ஸ்கேமர்ஸ் வந்து நிறைய டார்கெட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் போலீஸ் பேசுகிறோம், மும்பை போலீஸ் பேசுகிறோம், இல்லை சைபர் கிரைம்லேருந்து டெல்லியிலேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரிலாம் தகவல் சொல்லி உங்களுக்கு பக்காவாக டாக்குமெண்ட்டே அனுப்புவாங்க. அதாவது இப்போ அதில் லோகோ இருக்கும், அந்த அந்த எந்த ஸ்டேட்டை சொல்கிறாங்களோ அந்த ஸ்டேட்டோட லோகோ இருக்கும், உங்கள் பேரில் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் மாதிரி காமிப்பாங்க, கீழே சீல் இருக்கும், சைன் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட டாக்குமெண்ட் அமிச்சு நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டோ உங்கள் ஃபோன் நம்பரோ வேறு ஒருத்தர் கூட லிங்க் ஆகிருக்குது, அதன் மூலயமா ட்ரக்ஸ் வந்து கடத்தியிருக்காங்க, இல்லை உங்கள் பேரில் வந்து தேவையில்லாத கேசஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது, நாங்கள் எடுத்து பார்த்ததில் உங்கள் பேரில் ஒரு 40 கேஸ் 50 கேஸ் இருக்குது, நீங்கள் இதிலேருந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா நீங்கள் எங்கள் கன்சல்டன்ஸுக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கம்ப்யூட்டர் கால் மாதிரி கனெக்ட் பண்ணி அவங்க அடுத்து அவங்களோட ஹையர் அஃபீஷியல் பேசுகிற மாதிரி வருவாங்க. அவங்க வந்து வீடியோ காலில் வர சொல்லுவாங்க. ஸ்கைப் தான் மேக்ஸிமம் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் நீங்கள் கிட்ட ஸ்கைப் டவுன்லோட் பண்ணலைன்னா உங்களை டவுன்லோட் பண்ண சொல்லி ஸ்கைப்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்லுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாதீங்க, ஒன்று. ரெண்டாவது, அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கைஃபே டவுன்லோட் பண்ணாதீங்க. சார், நான் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கிறேன், நான் உடனே அங்கே போய் கொடுக்குறேன், இல்லை என் மேலே எந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலே தான் இருக்குது, நார்த்து போலீஸ் ஸ்டேஷனு, அங்கேருந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்க என்ன வார்த்தைகள் பேசுவாங்கன்னா, நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டு, யார்கிட்டையும் போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, நீங்கள் இங்கே கண்ட்ரோலில் தான் இருக்கணும், இப்படின்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது, எல்லாமே ஃபேக்கு. நீங்கள் தாராளமாக நீங்கள் பேசலாம். நம்மளோட ஆதார் கார்டுகள் அங்கங்கே நம்ம எங்கே போனாலும் அதான் ஐடி கார்டு மாதிரி அதான் நீட்டிகிட்ருக்குறோம். ஒரு லாட்ஜில் தங்கினாலும் அதான், ஒரு எதனா புக் பண்ணுறதா இருந்தாலும் ஆதார் கார்டு தான் காமிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆதார் கார்டை வச்சு தான் உங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி யாருனா போலீஸ் பேசுகிறோம், உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்லை ஈடியிலேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் சார், நீங்கள் அங்கே வர சொல்லுங்கள், நான் அங்கே போய் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் அரெஸ்ட் வேணால் பண்ணிக்கோங்க, என்கொயரி வேணால் பண்ணிங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் தாராளமாக பேசலாம். அப்படியே அவங்க கண்டினியூவாக உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசினா கூட உங்களுக்கு திருப்தி இருந்தால் நீங்கள் பேசுங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு உங்கள் ஆதார் கார்டையோ பேன் கார்டையோ எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. அமௌண்ட் ஏதாவது உங்களை போட சொன்னாங்கன்னா கம்பல்சரி போடாதீங்க. உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் கொடுக்காதீங்க, பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்காதீங்க, எந்த ஒரு ஐடி ப்ரூஃபையும் அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க. பண்ணாமல் அவங்க என்ன பேசினாலும் பேசுங்க, அவங்ககிட்ட கண்டினியூ பண்ணுங்கள். உண்மையாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுங்க. அவங்க உண்மைன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூனிஃபார்மில் உட்காந்துருப்பாங்க, சுற்றி அவங்களோட சவுண்டெல்லாம் கொடுப்பாங்க, உங்களுக்கு நம்பணுன்றதுக்காக ஐடி கார்டு அனுப்புவாங்க, போலீஸ் ஐடி கார்டே அனுப்புவாங்க. இதெல்லாம் இப்போ ரெகுலராக நடந்துகிட்ருக்குங்க சார். அதனால் இந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் நான் அனுப்புகிறேன். இது எல்லாத்தையும் உங்கள் ஃபேமிலி குரூப்புக்கு அனுப்புங்க, உங்கள் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு, மற்ற யாருன்னா உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி ஃபெட்எக்ஸ் கொரியர்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு கொரியரில் வந்து